வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் செல்வ வளம் பெறுகிறதுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் வந்து நம்ம இப்போது சொல்ல போகிறோம். அதாவது செல்வ வளம் சேரணும், பணம் சேரணுன்றது எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான சில பரிகாரங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும் போயிருக்கும், அதனால் நான் சில பேர் வெறுத்து சில இதெல்லாம் விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி நல்ல வளங்கள், நல்ல செல்வ வளம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் சின்ன குறிப்புகள், சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் அபிவிருத்தமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே. இப்படி அப்படி போடுவாளி சில முறைகள் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உங்கள் வீட்டில் செல்வம் சேரணும்னா, செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து வாசனையாக இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு மல்லிகைப்பூ வாசனை, இல்லை வந்து ஒரு ஜப்பாது வாசனை, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அதிகமாக வந்து வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஈர்க்கப்படும், சரிங்களா? நீங்கள் வந்து அப்படி பணம் இந்த மாதிரி துர்நாற்றம் விசேஷம் பணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றத நீங்கள் உணரலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நறுமணம் வீசணும், அப்படி இருந்தால் தான் செல்வ சேரன்னு தோணும். எங்கேயோ போக வேண்டிய பணம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நோக்கி வரும். இது வந்து அனாவசியமான செலவெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைய ஆரம்பிக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இல்லை முடியாது மாட்டேன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பேசாமல் எப்போவுமே அவச்சொல்லோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட் ஒரு மாதிரியான எண்ணங்களோ இல்லை வார்த்தைகளோ நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, பேசக்கூடாது. அது இப்படி பேசணுன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணவே கூடாது நண்பர்களே, அது வந்து ரொம்ப பெரிய தப்பாக மாறிடும், சரிங்களா? எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் மாலையில் 5 மணிக்கு நமது வீட்டை பிரிக்க சுத்தம் செஞ்சு அலசிடு விட்டுறணும். அலசி பின்னர் நமது வீட்டு பூச்சலையில் நெய்யிட்டு தாமரை நூலில் தீபம் போடணும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நம்ம வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும், ஓகேங்களா? எப்போதுமே வந்து இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமோ மாதிரி பால் சாதம் இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடவே கூடாது. அப்படி சேர்ந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு டவுன் பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். தினமும் காலைல காலை கடன்களை முடிச்சுட்டு சொர்ணாகர்ஷ் பைரவர் படம் இருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லாதவங்க அதை வாங்கிட்டு வந்துடுங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம்னு கேளுங்க, தருவாங்க. படத்தின் முன்பாக அவரது மூல மந்திரத்தை 33 தடவை ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கும் போது பார்த்திங்கன்னா சந்திரபத்தியை அவர் முன்பாக குளித்திருக்க வேண்டும். பசுமைகள் தாமரை நூல் திரியில் தீபம் ஏற்றி இருக்க வேண்டும். இப்படி ஒரு மண்டலம் 48 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா பண ரீதியான எல்லா சிக்கலும் உங்கள் விட்டு போயிடும் என்பது நிதர்சனமான உண்மை, சரிங்களா? அதாவது 5 ஆண்டுக்கு மேலே நீங்கள் சொன்னா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 6ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து தங்கம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? 1 ஆண்டுக்கு மேலே சொர்ணாகர்ஷ் பைரவர் செஞ்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வருமானம் 4 மடங்கு முதல் ஏறிட்டே இருக்கும். இப்படி இது போன்ற சில குறிப்புகள்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்ற உங்கள் வாழ்க்கையில் செல்வாலும் ஏறும் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு 4 நாள் வந்துகிட்டே இருக்க போது அதை பார்த்து பலனடைங்க. நன்றி, வணக்கம்.